வணக்கத்துடன் பெப்பர் அண்ட் சால்ட் தமிழ் சொந்தங்களே, நான் உங்கள் இன்பா. எங்களுடைய பெப்பர் அண்ட் சால்ட் என்கின்ற வலையொலிக்கு நீங்கள் கொடுத்து கொண்டிருக்கக்கூடிய ஆதரவு மனதளவில் எங்களை மகிழ்ச்சி அடை செய்திருக்கிறது. உண்மையிலே வியந்து போய் நிற்கக்கூடிய அளவிற்கு உங்களுடைய ஆதரவு இருக்கிறது. ஈழம் ஈழம் சார்ந்த விடயங்களை குறித்து ஏதோ ஒருவன் கத்திக்கொண்டு இருக்கிறான், அவனுக்கு நாம் ஆதரவு கொடுப்போம் என்கின்ற எண்ணத்தில் நீங்கள் கொடுத்திருக்கக்கூடிய ஆதரவு என்னை பெருமைப்பட வைத்திருக்கிறது. எழுத்துலகில் பல விருதுகளை நான் பெற்றிருக்கிறேன், பல நூல்களை எழுதியிருக்கிறேன். ஆயினும் அப்பொழுதெல்லாம் எனக்கு கிடைக்காத பெருமையும் ஒரு உணர்வு பூர்வமான ஒரு தாக்கமும் ஈழம் ஈழம் சார்ந்த விடயங்களை குறித்து பேசுகின்ற பொழுது எனக்கு ஏற்படுகிறது என்பது மறுப்பதற்கு இல்லாத செய்தி. குறிப்பாக பெரும்பாலான காணொலிகளில் மேதகு பிரபாகரன் அவர்களை மையப்படுத்தி நிறைய தகவல்களை நான் கொடுத்திருப்பேன் என்று நான் நினைக்கின்றேன். அந்த தகவல்களுக்கு பலர் எதிர்ப்புகளை தெரிவித்திருக்கிறார்கள். காரணம், இறுதிக்கட்ட போரில் மேதகு பிரபாகரன் அவர்கள் இறந்திருக்கத்தான் செய்திருக்க வேண்டும், அவர் உயிருடன் இருப்பதற்கான எந்த வாய்ப்புகளும் இல்லை, எனவே மேதகு பிரபாகரன் அவர்களுடைய வீரத்தை அல்லது அவர் களத்தில் நின்று போராடிய அந்த தீரத்தை குறைத்து மதிப்பிடுவதாக இருக்கிறது மேதகு பிரபாகரன் அவர்கள் உயிருடன் இருப்பது என்கின்ற கருத்துக்களை பலர் வைத்தார்கள். ஆனால் பெரும்பாலானவர்கள் ஒரு கருத்தில் தெளிவாக இருந்தார்கள். அந்த கருத்து என்னவென்றால், எங்களுடைய தலைவர் மேதகு பிரபாகரன் மீண்டு வருவார் என்கின்ற கருத்தில் பலர் அழுத்தமாக இருந்தார்கள். அதற்கான பதிவுகளை நமக்கும் அவர்கள் வெளியிட்டுக் கொண்டிருந்தார்கள். குறிப்பாக லண்டனில் இருந்து பால்ராஜ் அவர்களோடு களத்தில் நின்று போராடிய முன்னாள் போராளி ஒருவர் நமக்கு சில தகவல்களை குறிப்பிட்டிருந்தார். அந்த தகவல்களில் அவர் கேட்ட கேள்வி இரண்டு கேள்வி. ஒன்று, மேதகு பிரபாகரன் அவர்களும் பொட்டு அம்மான் அவர்களும் உயிருடன் இருப்பதற்கான வாய்ப்புகள் தான் அதிகம். காரணம், அந்த களத்தில் நின்று போராடிய நாங்கள் பலர் அவர்கள் வெளியேற வேண்டும் என்பதில் மிக தெளிவாகவே இருந்தோம். குறிப்பாக 700 மேற்பட்ட விடுதலை புலி இயக்கத்தை சார்ந்தவர்கள் மேதகு பிரபாகரன் அவர்களை பாதுகாக்கக்கூடிய விடயத்தில் கேடயங்களாகவே இருந்து கொண்டிருந்தார்கள். அவர்கள் மேதகு பிரபாகரன் அவர்கள் அங்கிருந்து அப்புறப்படுத்தப்பட வேண்டும் என்பதில் மிக தெளிவாகவே இருந்தார்கள். அப்படி நீங்கள் அப்புறப்படுத்தப்படவில்லை என்றால் அல்லது நீங்கள் போக மாட்டேன் என்று நீங்கள் அடம்பிடித்தால் நாங்கள் எங்களுடைய ஆயுதங்களை எல்லாம் கீழே வைத்துவிட்டு நாங்கள் இலங்கை அரசாங்கத்திடம் போய் நாங்கள் சரணடைவதற்கு தயாராக இருக்கிறோம், எங்களை அவர்கள் சுட்டுக் கொள்ளட்டும் என்று தெரிவித்தார்கள் என்கின்ற செய்தியெல்லாம் அவர் எடுத்து வைத்தார். அவருடைய கூற்று ஒன்றை தெளிவுபடுத்துகிறது. இங்கு மேதகு பிரபாகரன் அவர்களுடைய பெயரை வைத்து விடுதலை புலி இயக்கம் என்கின்ற போர்வையில் ஒரு சிலர் ஏதோ ஒரு சுயநலத்திற்காக பயணித்துக் கொண்டிருக்கிறார்கள் என்பதாகத்தான் இப்பொழுது விடுதலை புலி இயக்கத்தின் ஒருங்கிணைப்பாளர் போன்ற பலர் செயல்பட்டு கொண்டிருக்கக்கூடிய விடயங்களை பற்றி பேசக்கூடியவர்களை பற்றி எங்களால் நினைக்க முடிகிறது. ஆனால் களத்தில் நின்றவர்கள் நாங்கள், எங்களுக்கு தெரியும் மேதகு பிரபாகரன் அவர்களுக்கும் பொட்டு அம்மான் அவர்களுக்கும் என்ன நடந்தது என்பது அல்லது அவர்கள் எங்கிரு எப்படி தப்பித்திருப்பார்கள் என்கின்ற விடயங்கள் எல்லாம் எங்களுக்குத்தான் தெரியும். களத்தில் இல்லாதவர்கள் பேசக்கூடிய விடயங்களை பார்க்கின்ற பொழுது எங்களுக்கு வியப்பாகவே இருக்கிறது என்று அவர் கருத்தை குறிப்பிட்டார். அவருடைய கூற்று ஒன்றை தெளிவுபடுத்துகிறது. மேதகு பிரபாகரன் அவர்களை காப்பாற்றுவதற்கு 700 மேற்பட்ட விடுதலை புலி இயக்கத்தை சார்ந்தவர்கள் களத்தில் நின்றார்கள். எனவே மிக இலகுவாக இலங்கை இராணுவம் அவரை நெருங்கிவிட முடியும் என்பது இயலாத ஒரு காரியமாகத்தான் இருந்தது. மேதகு பிரபாகரன் அவர்கள் தப்பி அதாவது வெளியேற்றப்பட்டிருப்பதற்கான வாய்ப்புகள் அதிகம் என்கிறார் அவர். அதன் பின்பு இன்னொரு கேள்வியை கேட்டார். ஒருவேளை மேதகு பிரபாகரன் அவர்கள் உயிருடன் இருக்கிறார் என்கின்ற செய்தி முன்னெடுக்கக்கூடிய பட்சத்தில் அல்லது உயிருடன் இருக்கிறார் என்று கூட வைத்துக் கொள்ளுங்கள், அப்படி அவர் உயிருடன் இருந்தால் அவர் மீண்டு வந்தால் இந்த சமூகம் அவரை எந்த கோணத்தில் பார்க்கும் என்கின்ற கேள்வியை வைத்தார். அதற்கு அவர் 2-3 விளக்கங்களை முன்வைத்தார். ஒரு விளக்கம் அவர் குறிப்பிட்டது, இப்பொழுதே மேதகு பிரபாகரன் அவர்கள் உயிருடன் இருக்கிறார், அவர் வெளிவருவதற்கான சூழலும் காலமும் அமைந்தால் வெளிவரும் என்று பல நெடுமாறன் ஐயா அறிவித்த மறு நிமிடமே. மேதகு பிரபாகரன் அவர்கள் உயிருடன் இல்லை, அவர்கள் களத்திலே இறந்து விட்டார் என்று சொல்வதற்கு
தமிழ் கட்சிகள் பெரும்பாலான கட்சிகள் முனைப்பு காட்டின. அதுபோலத்தான் விடுதலை புலி இயக்கத்தில் இருக்கிறோம், நாங்கள் விடுதலை புலி இயக்கத்தில் செயல்பட்டுக் கொண்டிருக்கிறோம் என்று சொல்லிக்கொண்டு, முன்னாள் போராளிகள் என்று சொல்லிக்கொண்டு பலர் மேதகு பிரபாகரன் அவர்கள் உயிருடன் இல்லை என்பதை எடுத்து வைப்பதற்குத்தான் வேகம் காட்டினார்கள். யாராவது ஒருவர் ஒருவேளை மேதகு பிரபாகரன் அவர்களை, விடுதலை புலி இயக்கத்தை சார்ந்த தீரமிக்க வீரர்கள் வெளியேற்றி அவரை அடுத்த கட்டத்திற்கான போராட்ட களத்தை அடுத்த கட்டத்திற்கு கொண்டு செல்வதற்கான ஒரு களத்தை உருவாக்கி கொடுத்திருப்பார்களா என்கின்ற எண்ணத்தில் யாருமே சிந்திக்கவில்லை. அதுபோல துவாரகா அவர்களை குறித்தும் மதிவதினி அவர்களை குறித்தும் பல செய்திகள் வந்த வண்ணம் இருந்தன. அப்படி அந்த செய்திகள் வந்த உடனே மேதகு பிரபாகரன் அவர்களுடைய பெயரை சொல்லி, அவருடைய மகள் மனைவி என்கின்ற அடையாளத்தை சுமந்து கொண்டு பணவேட்டையில் ஒரு சிலர் இறங்கிவிட்டார்கள் என்று குறிப்பிட்டார்கள். ஒருவேளை மேதகு பிரபாகரன் அவர்களே உயிருடன் வந்தால், இது மேதகு பிரபாகரன் அவர்கள் உடலை ஒத்த ஒருவரை வேடமிட்டு நிதி திரட்டுவதற்காக இப்படி ஒரு களத்தை உருவாக்கி வைத்திருக்கிறார்கள் என்கின்ற கருத்துக்களைத்தான் பதிவிடுவார்கள். எனவேதான் நான் கேட்கிறேன், மேதகு பிரபாகரன் அவர்கள் ஒருவேளை உயிருடன் வந்தால் இந்த சமூகம் அவரை எப்படி பார்க்கும் அல்லது எப்படி ஏற்கும் என்ற கருத்தை அந்த தோழர் வைத்தார். இந்த இரண்டு கருத்துகளுமே உண்மையிலே ஒரு மனதிற்குள் ஒரு எதிர்பார்ப்புகளை எழுப்பிய கருத்துகளாகத்தான் இருந்தன. மேதகு பிரபாகரன் அவர்கள் உயிருடன் இருக்கிறார் என்பதை சொல்வதற்கு, ஒருவேளை அவர் இருக்கிறார் இல்லை என்பது இருவேறுபட்ட கருத்துகளாக நாம் எடுத்து வைத்திருந்தால் கூட, அவர் உயிருடன் இருக்கிறார் என்பதை சொல்வதற்கு தமிழ் சார்ந்த சமூகம் ஏன் அச்சப்பட வேண்டும்? ஒருவேளை அவர் உயிருடன் இல்லை என்பதே களமாக இருக்கட்டும், அவர் உயிருடன் இல்லை என்பது இதுவரை தெளிவாக நிரூபிக்கப்படாத பட்சத்தில் அவர் உயிருடன் இருக்கிறார் என்கின்ற விடயத்தை நாம் ஏன் ஏற்றுக்கொள்ளக்கூடாது? இந்த கேள்வி மனதிற்குள் எழும்பத்தானே செய்கிறது. மேதகு பிரபாகரன் அவர்கள் இறந்தார் என்று காட்டிய உடல் அவருடைய உடல் இல்லை என்கிறது பலர். இது ஒருபுறம் சொல்லிக் கொண்டிருக்கக்கூடிய அதே வேளையில் டிஎன்ஏ மூலக்கூறுகளை வைத்து பல கருத்துகள் வைக்கப்படுகின்றன. அந்த பரிசோதனை முடிவுகள் சொல்லப்படவில்லை, சொல்லினார்கள் என்கின்ற கருத்துகள் எல்லாம் வைக்கப்படுகின்றது. அதுபோல இலங்கையில் மேதகு பிரபாகரன் அவர்கள் மீது ஒரு வழக்கு இருக்கிறது. ஒரு தலைவரை கொலை செய்த விடயத்தில் முதன்மை குற்றவாளியாக மேதகு பிரபாகரன் அவர்களுடைய பெயர் இருக்கிறது. அவருக்கு அந்த இறப்பு சான்றிதழை கொடுத்து இந்த வழக்கில் அவர் இல்லை என்று விடுவிக்கப்படவில்லை என்கின்ற கருத்தும் எடுத்து வைக்கப்படுகிறது. எனவே இந்த கருத்துக்களை வைத்து பார்க்கின்ற பொழுது மேதகு பிரபாகரன் அவர்கள் இறந்தார் என்பதற்கு இதுவரை தெளிவான சாட்சியங்களோ அல்லது அடையாளங்களோ அல்லது கருத்துகளோ எடுத்து வைக்கப்படவில்லை. ஆனால் எல்லோரும் சொல்வது போல அவர் அந்த இறுதிக்கட்ட போரில் வீரமரணம் அடைந்து விட்டார் அல்லது ஜாக்கெட் வெடித்து இறந்தார், இராணுவம் சொல்வது போல ஆம்புலன்ஸில் குண்டு வெடித்து இறந்தார், இப்படி பல கதைகள், சரணடைந்தார், சரணடைந்ததனால் அவரை தாக்கி அழித்தார்கள் என்று பல கதைகள் சொல்லப்படுகின்றன. இது எதற்குமே இலங்கை ஆட்சியாளர்களும் ஆதாரம் வைக்கவில்லை, சொல்லக்கூடியவர்களும் வைக்கவில்லை. ஆனால் அவரை வெளியேற்றுவதற்கான களத்தை விடுதலை புலி இயக்கம் எடுத்தது என்பதை களத்தில் நின்று போராடிய ஒரு தோழர் குறிப்பிடுகிறார். அவர் குறிப்பிடுகின்றது, எங்கள் தலைவர் இறக்கவில்லை என்பது எங்களுடைய நம்பிக்கை, நாங்கள் யூகிக்கிறோம். ஏனென்றால் கடைசி கட்டத்தில் நாங்கள் அவரை அப்புறப்படுத்துவதற்கு அனைத்து முயற்சிகளையும் எடுத்தோம், ஒரு கட்டத்தில் அவர் இணங்கி வந்தார் என்கின்ற செய்தியை அவர் பதிவிடுகிறார். இது ஒருபுறம் இருக்க, இன்னொரு புறம் அவர் உயிருடன் வந்தால் இந்த சமூகம் அவரை என்ன கோணத்தில் ஏற்றுக்கொள்ளும் என்கின்ற விடயத்தை பார்க்கின்ற பொழுது அதிர்வுகள் தான் மனதிற்குள் வருகின்றது. இந்த சமூகம் உண்மையிலே மேதகு பிரபாகரன் அவர்கள் உயிருடன் இருக்கிறார் என்கின்ற அடையாளத்தோடு ஒருவேளை அவர் வருகிறார் என்று வைத்துக் கொண்டால், இது மேதகு பிரபாகரனே இல்லை, அன்றிருந்த மேதகு பிரபாகரன் இப்படி இருந்தார் எப்படி இருந்தார் என்ற கருத்துக்களை சொல்லி, இன்று இது வந்திருக்கிறது மேதகு பிரபாகரன் அல்ல, அவருடைய தாடியிலே நடுவிலே அந்த கோடு இல்லை, கண்ணம் பக்கத்திலே ஒரு கருப்பில்லை என்கின்ற கதைகளை சொல்லி உண்மையிலே மனச்சோர்வடைய செய்து, அல்லது அவர் இந்த களத்திற்குள் வர முடியாத ஒரு சூழலை உருவாக்கி அவரை ஒழித்து கட்டி விடுவார்கள் என்கின்றதைத்தான் அந்த தோழர் கருத்தாக பதிவிட்டிருக்கின்றார். உண்மையிலே இந்த இரண்டு கருத்துகளுமே
மனதிற்குள் ஒருவித அதிர்வலைகளைத்தான் ஏற்படுத்தி கொண்டு இருக்கின்றன. இந்த மண்ணுக்காக, இந்த மண்ணின் மக்களின் மீட்புக்காக தன் உயிர்களை ஈந்து தியாகம் செய்த விடுதலை புலி இயக்கத்தையே கொச்சையோடு பார்த்து கொண்டிருக்கக்கூடிய ஒரு சமூகம் இப்பொழுது வளர்ந்து கொண்டிருக்கிறது. அவர்களுக்கு மேதகு பிரபாகரனை குறித்தோ, அந்த களத்தில் நின்று போராடியவர்களை குறித்தோ பேசுவது என்பதே ஒரு ஏற்புடைய செயலாக இல்லாமல் இருக்கக்கூடிய ஒரு நிகழ்வையும் நம்மால் உணர முடிகிறது. எனவேதான் அந்த தோழர் வைத்த இரண்டு கருத்துகளையுமே நான் உங்கள் முன்னால் வைத்திருக்கிறேன். நீங்கள் உங்களுடைய கருத்துக்களை பதிவிடுங்கள். நான் அந்த தோழர் சார்பில் வைத்த கருத்து ஏற்புடைய கருத்தா, அல்லது என்னை அடிக்கடி குறிப்பிடுவீர்கள், நீ பொய் தகவலை சொல்கிறாய், புரட்டை சொல்கிறாய், உருட்டை சொல்கிறாய் என்ற தகவலை எல்லாம் சொல்கிறீர்கள். நான் அனைத்துமே ஊடகங்களில் வந்த செய்திகளைத்தான் சொல்லிக் கொண்டு இருக்கிறேன். எனவே அப்படி என்றால் அது சொன்ன ஊடகங்கள் எல்லாம் புரட்டும் உருட்டுமாக இருந்திருக்க வேண்டும். அதை பற்றி எனக்கு தேவையில்லை. ஆனால் இந்த கருத்திற்கு உங்களுடைய தெளிவான கருத்துகள் கிடைக்கும் பட்சத்தில் அவைகளை மையப்படுத்தி நான் அடுத்த காணொளியில் பேசுவதற்கு களம் அமையும் என்று நம்புகின்றேன். நன்றியுடன் இன்பா.